ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, லெசன் 4 மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது கொஸ்டின்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை பிடிச்சிருந்துச்சு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கேல் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 0 இருக்கும், அடுத்து குட்டி குட்டி கூடான் இருக்கும், அதுக்கு அடுத்து 1 இருக்கும், திரும்பி குட்டி குட்டி கூட போட்டு 2 இருக்கும், ஸோ குட்டி குட்டி கூட போட்டு 3 இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர் ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க, சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. இந்த குட்டி குட்டி கூட இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இதை திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், அதாவது எது சென்டிமீட்டர் எது மில்லி மீட்டர் எது மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ சென்டிமீட்டருங்கிறது கேன் பி ரிட்டன் அஸ் சிஎம், இப்போ தான் சொன்னோம். ஸோ சிஎம்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ரிட்டன் பண்ணலாம். அதாவது எப்படின்னா இந்த சியும் அந்த மீட்டரில் இருக்கிற எம்மும் சேர்த்து சிஎம் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எதுக்குள்ள யூஸ் பண்ணலாம்னா, இது ஸ்கேல் வச்சு இந்த ஸ்மால் லென்த்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். எதெல்லாம் நம்ம அளக்கலாம் பார்த்திங்கன்னா, இந்த நோட் புக், டேபிள், பாக்ஸு, பெஞ்சு, உங்களோட பென்சில், எரேசரு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம்னா இந்த சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் யூஸ் பண்ணி, அதாவது ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அதோட லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா மீட்டர். ஸோ மீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசு, அதாவது வி கேன் ரிட்டன் எஸ் எம். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் எம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், இதுதான் மீட்டருக்கான சிம்பிள் மாதிரி. ஸோ இது வந்து என்னென்னா எதுக்குள்ள யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் லென்த். லார்ஜஸ்ட் லென்த்னா ஒரு பில்டிங்கோட ஹைட்டு, ஒரு மேனோட ஹைட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஈஸியாக அளக்கிறதுக்காக இந்த இதில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்துலாம் வேறு எதுக்குலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட ஹைட் கூட நம்ம என்ன செய்யலாம்னா அந்த டேப் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி துணி வெட்டுறதுக்கு டெய்லரில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது கூட மீட்டர் கணக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணுறதுனா டைம் அதிகமாகும், அதோட வேல்யூஸும் கூட வரும். ஸோ மீட்டருங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வேல்யூஸ் பார்ப்போம். ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 10 mm ஈக்குவல் டு 1 cm. 10 mm ஈக்குவல் டு 1 cm, நீங்கள் ஸ்கேல் பார்த்து தெரியும். இப்போ இது 1 cm வச்சுக்கவே, ஸோ இதில் குட்டி குட்டி கூட இருக்கும், 1, 2, 3, 4, 5 மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அண்ட் 6, 7, 8, 9, 10 இருக்காது, 10 இடத்துல 2 இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி லைனை பூரா நீ கவுண்ட் பண்ணிங்கன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 லைன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஸோ 10 mm இருக்கும். ஸோ 10 mm ஈக்குவல் டு 1 cm. ஸோ அதான் 10 mm இஸ் ஈக்குவல் டு 1 cm கொடுத்து பார்த்து சென்டிமீட்டர் அர்த்தம். அதேமாதிரி 100 cm, அப்போ ஒரு 100 cm நம்மள்ட்ட வந்து நம்ம நார்மலாக வச்சுருக்கிறது 30 cm லாங் சைஸ் ஸ்கேல் தான் வச்சுருப்போம். ஸோ அதேமாதிரி ஒரு 3 ஸ்கேல் ப்ளஸ் ஒரு 10 cm ஸ்கேல் ஒன்று யூஸ் பண்ணோம்னா 100 cm கிடைக்கும். ஸோ அந்த 100 cm எத்தனை மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர், சரிங்களா? அப்போ 1000 m இஸ் ஈக்குவல் டு 1 km. அதாவது நம்ம இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் கேட்டால் 1 km 2 km சொல்கிறோம்ல. ஸோ அது வந்து நம்ம ஸ்கேல் வச்சாலும்னா நிறையா வரும். இதே மீட்ரு வச்சாலிருந்தாலும் ஏற்கனவே 1000, 2000 அந்த அளவுக்கு போயிடும். ஸோ அதனால் என்ன செய்யறோம், 1000 mm அப்படின்னு சொல்லி, சாரி 1000 m சொல்லி போட்டோம்னா 1 km அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிடும். அண்ட் தென் 1 mile, இது வந்து புதுசாக நம்ம ஒன்று வெளி ஃபாரின்ஸ்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா மைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, கிலோமீட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில கண்ட்ரிலாம் பார்த்து யூஸ் பண்ணுவாங்க, சில கண்ட்ரியில் வந்து மைல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மைல்ஸுங்கிறது 1.6 km தான் 1 mile அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஏற்கனவே 1.5 km அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு சில சம்ஸ் ரெண்டு சமம் ஒரு சமம் பார்ப்போம். ஸோ கன்வெர்ட் இன் டு 5 m × cm, அதாவது 5 m வந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 5 m சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா 100 நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 5 mm ஈக்குவல் டு, அதாவது 5 m இஸ் ஈக்குவல் டு 5 × 100 cm, அதாவது ஒரு கணக்கு ஒரு மீட்ருங்கிற ஒரு வேல்யூவை சென்டிமீட்டராக நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா 100 மல்டிபிள் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூஸை மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் சென்டிமீட்டர், அதாவது 5 m 500 cm. ஒருவேளை இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது, அதாவது சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு, கன்வெர்ட் 700 cm இன்டு மீட்டர். ஸோ அப்போ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் பண்ணணும். இப்போ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதே 100 டிவைட் பண்ணிடணும். ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ செவன்
100 சென்டிமீட்டர் டிவைடட் பை 100. ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா, ஸோ இதை நீங்கள் இப்படி கூட டிவைட் பண்ணலாம், 700 டிவைடட் பை 100. ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம். அப்போ 7/1, 7/1 இஸ் ஈக்குவல் டு 7 தான். ஸோ அப்போ 7 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ 700 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை எத்தனை மீட்டர்? 7 மீட்டர். ஸோ இது சம்மந்தம் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம என்ன செஞ்சலாம்னா பார்ப்போம். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.